ரஜினிகாந்தோட காலா நாளைக்கு ரிலீஸ் ஆக போறது. உலகம் ஃபுல்லா ரஜினி ஃபேன்ஸ் பயங்கர எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல இருக்காங்க இந்த படத்தை பாக்கிறதுக்கு. கர்நாடகால ரஜினிகாந்தோட காலா படம் ரிலீஸ் பண்ண கூடாது, சான்ஸே இல்ல அப்படின்னு சொல்லி கர்நாடக திரைப்பட வர்த்தக சபையோட தலைவர் சாரா கோவிந்த் வந்து பில்மி பீட் தமிழுக்கு எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூ வேற கொடுத்திருந்தாரு, நாங்க கண்டிப்பா காலா ரிலீஸ் பண்ண மாட்டோம்னு. ஆனா இன்னைக்கு என்ன நியூஸ் வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, கர்நாடகால ரஜினிகாந்தோட காலா படம் 130 தியேட்டர்ஸ்ல வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. வண்டபா நிறுவனம் சார்பில் நடிகர் தனுஷ் தயாரிச்சிருக்கிற படம் தான் காலா. பா ரஞ்சித் டைரக்ஷன்ல இந்த படம். மும்பை தாதா கேரக்டர்ல ரஜினி நடிச்சிருக்காரு. இந்த படம் உலகம் ஃபுல்லா நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. ஆனா கர்நாடகால மட்டும் இவ்வளவு நாளா பயங்கர பிரச்சனை இருந்தது. இது தொடர்பா நடிகர் தனுஷ் என்ன பண்ணியிருந்தாருன்னா, கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாரு. அந்த வழக்கை விசாரிச்ச கர்நாடக உயர் நீதிமன்றம் காலா படம் ரிலீஸ் ஆகிற தியேட்டர்ஸ்ல பாதுகாப்பு வழங்கறத அரசு உறுதி செய்யணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டிருக்காங்க. இதுக்கு நடுவுல சென்னையில இன்னைக்கு காலம் செய்தியாளர்களை சந்திச்ச ரஜினிகாந்த், கர்நாடகால காலா படத்தை தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்றதுக்கு நீங்க எல்லாம் உதவணும் அப்படின்னு சொல்லி வேண்டுகோள் விடுத்திருக்காரு. இந்த நேரத்துல கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த விநியோகஸ்தர் கனக்புரா காலா படத்தோட வெளியீட்டு உரிமையை வாங்கியிருக்காரு. மொத்தமா 130 தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆக போகுது இந்த காலா படம். சோ இந்த காலா படம் ரிலீஸ் ஆகும் போது தியேட்டர்ஸ்ல பாதுகாப்பு வழங்க சொல்லி காலா தயாரிப்பு நிறுவனம் வண்டபா பிலிம்ஸ் வந்து விநியோகஸ்தர்கள் தரப்புல போலீஸ்க்கு மனு கொடுத்திருக்காங்க. சோ ஃபைனலி காலா கர்நாடகால ரிலீஸ் ஆகுது. மேலும் விவரங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இந்தியா தமிழ்.